உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறிலென்பர். இது ஒரு மாத்திரை அளவுடையதாக ஒலிக்கும். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எனப்படும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ முதலான எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகும். இது இருமாத்திரை அளவுடையதாக ஒலிக்கும். இன எழுத்துக்களை எழுத்துக்கள் பறக்கின்ற இடம், அவற்றை ஒலிப்பதற்கான முயற்சி, கால அளவு, பொருள், வடிவம் இவற்றுள் ஏதேனும் ஒரு வகையில் ஒத்து வருவதை கொண்டு வகைப்படுத்தி கொள்ளலாம்.
சார்பெழுத்தென்றால் என்ன என்பதை நோக்குவோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து நின்று இயங்குபவை சார்பெழுத்தாகும். உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒழிப்பு நிலைக்கான அடையாளமாக அமைந்த உயிர்மெய்களும் உயிரென்றோ மெய்யென்றோ கொள்ள முடியாத ஆயுதமும் முதல் எழுத்துக்களுள் சில சொற்களில் அமையும் போது தமக்குரிய ஒளிப்பளவில் ஒழிக்காது சிறிது வேறுபட்டு நீண்டு குறுகி ஒளிப்பனவாக அமைந்தவையும் சார்பெழுத்துக்களாக அமைகின்றன.